நேர்களே வணக்கம் இந்த வீடியோ மூலமாக இப்போ பார்த்திங்கன்னா உலகத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு பொண்ணு கிடைக்கல அந்த கல்யாணத்தை பண்ணுறதுக்கு உண்டான செலவுக்கு பணம் சம்பாதிக்க முடியல பத்து வருஷமாக சேர்த்து வச்ச பணம் கல்யாணத்தில் செலவாகி போச்சு இல்லை கடன் வாங்கிட்டால் அஞ்சு வருஷம் கடன் கட்டினா தான் கல்யாண கடனை தீரும்போல் இருக்குது இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு காலம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இதற்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில பேருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் இல்லை ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் கூட நடந்துட்டு போயிடுது அப்போ இதைத்தான் ஜாதகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இருதார யோகம் அப்படின்னு அதுக்கு ஒரு டைட்டில் வைக்கிறாங்க அப்போது ஒருதார யோகம் என்பது இயல்பானது எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு வாழுகிறோம் அதில் ஒரு சிலருக்கு மட்டும் இருதார யோகம் இன்னும் சொல்ல போனால் இருதாரத்துக்கும் மேலே போய் பல ப பல வழிகளில் அவங்க போய் மாட்டப்பட்டு பத்திரிகையில் செய்திகளாக வந்து அஞ்சு கல்யாணம் ஏமாற்றி பண்ணிட்டார் ரெண்டு கல்யாணம் ஏமாற்றி பண்ணிட்டார் அப்படியெல்லாம் பத்திரிகை செய்திகளில் வரதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அப்போது இதை நான் வந்து நியாயப்படுத்துகிறதாக நீங்கள் நினச்சிடக்கூடாது அது தப்பு தான் ஆனால் ஜாதகப்படி ஒரு தார யோகம் இருதார யோகம் என்றெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு அந்த தர்ம சங்கட நிலை ஏற்படும் இருதார யோகம் என்பது ஈஸியான வேலையாக இந்த காலத்தில் ஒரு தாரத்தை வச்சுக்கிட்டு வாழ்கிறதே பெரிய வேலையாக இருக்கிற போது ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தி ரெண்டு பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் இதெல்லாம் நடக்கிற வேலை இல்லை ஆனாலும் இருதார யோகம் என்பதை ஜாதகத்தில் ஜோதிடத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதுக்கு என்ன காரணம் இருந்தால் இருதார யோகம் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சுக்கிட்டு பேசினா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மனிதர் பிறந்தது கன்னியா லக்னம் கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் ஆரம்பத்தில் புதன் தசை பிற்பாடு கேது சுக்கரன் சூரியன் சந்திர தசை இப்போ அவருக்கு போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபதில் பிறந்திருப்பார் அதே மாதிரி இவர் ஜாதகத்தில் பாருங்கள் இந்த லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவர் இரண்டாம் இடத்துல புதன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் இப்போ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த ஜாதகப்படி ஏன் இவருக்கு இருதார யோகம் ஏற்பட்டது இப்படிங்கிற பற்றிய வழக்கத்தை நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இதில் லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது கலத்தரஸ்தானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணத்தை குறித்து சொல்லுகிற இடம் இரண்டு பேர் ரெண்டு ரெண்டு இடங்கள் ஒன்று அந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் அதே போல் சுக்கரன் இந்த ரெண்டு பேரையும் வச்சு தான் கல்யாணத்தில் இவருக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிறதெல்லாம் தீர்மானிக்கக்கூடியது இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்துல போய் சொந்த வீட்டில் கேந்திரத்தில் மிக வலுவாக அமர்ந்திருக்கிறார் எப்படி சொந்த வீட்டில் மூலத்திரிகோணம் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்போ ஏழாம் பாவாதிபதி இந்த உபய பிறந்தவர்களுக்கு உபயலகணம்னு கேட்டிங்கன்னா சரம் ஸ்திரம் உபயம்னு சொல்கிறோமா இல்லையா இந்த உபய லக்கணத்தில் பிறந்த இந்த நான்கு மூலையில் பிறந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு கூடையவன் ஒரு பாவியாகவே இருப்பார் இப்போ கன்னியா லகணத்தில் பிறந்தவர்களுக்கு கூட ஏழாம் இடத்து அதிபதி பாவிதான் அப்போ பாதகத்தை செய்யக்கூடிய ஏழாம் இடத்து அதிபதி தான் கல்யாணத்தையும் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது அப்படிப்பட்ட பாதகத்தை செய்யக்கூடிய ஏழாம் இடத்ததிபதி ஓரளவுக்கு எங்கேயாவது போய் ஒரு கம்ப்ராக்டாக இருந்தாருன்னா ஒரு கல்யாண வாழ்க்கையில் தொந்தரவு கொடுக்க மாட்டார் இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்துல சொந்த வீட்டில் போய் மூலத்திரிகோணம் பலம் பெற்று மிக வலிமையாக அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கை குடிச்சோர் தான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களில் குழப்பங்கள் ஒத்து க கஷ்டங்களை கொடுத்துருது ஏதோ மன விரும்பி கட்டிக்கிட்டாலும் கூட அதுக்கப்புறம் வாழ்க்கை போக போக பார்த்தீங்கன்னா சின்ன பண்ணமாக இப்படிப்பட்ட ஒரு நெருடல்களை கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை இந்த ஜாதகர் அனுபவித்திருக்கிறார் அப்போ இந்த ஜாதகத்தில் இன்னொரு கணக்கையும் கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்டமாதிபதியாக இருக்கக்கூடியவன் செவ்வாய் இந்த செவ்வாய் அட்டமாதிபதியாக இருந்து பத்தாம் இடத்துல போய் கேந்திர பலம் பெற்றிருக்கிறார் இந்த பத்தாம் இடத்துல போய் கேந்திர பலம் பெற்று அந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த வியாழனை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ அட்டமாதிபதி ஏழாம் பாபாதிபதியை பார்ப்பது என்பதும் ஒரு குற்றம் தானே அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவரோட ஜாதகத்தில் அந்த திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை கலவரத்தை உருவாக்குது இது பத்தாவதுக்கு என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு இளமையிலேயே சுக்கரதசை வேற வருது இந்த சுக்கரன் யார் லக்னத்திற்கு ஒன்பதுக்கும் இரண்டுக்கும் அதிபதி குடும்பாதிபதி பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஐந்தாம் இடத்துல போய் மிக பலமாக வீற்றிருக்கிறார் அப்போ இவர் வந்து ரொம்ப நல்லா வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டு பிறந்திருக்கிறார் அப்போது இயற்கையாகவே அவரோட ஜாதகத்தில் அந்த சுக்கரமகா திசை மிகப்பெரிய யோகபாக்கியத்தை கொடுக்கக்கூடிய திசை ஆனால் அவருடைய திருமண வாழ்க்கை என்பது மிகப்பெரிய குழப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த மனுஷன் என்ன முடிவு பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த குழப்பத்திற்கு ஒரு விடுதலை தேடி சுகத்தை அனுபவிப்பதற்காக ஒரு நடவடிக்கை எடுக்கிறார் அந்த நடவடிக்கை இரண்டாவது திருமணத்தில் போய் நிற்கிது இது மட்டும்தான் கொடு திருமணத்தில் இரண்டாவது கல்யாணத்துக்கு காரணமாக இருக்குதான்னு கேட்டால் இல்லை இன்னும் சொல்லணும்னா இளைய தாரம் என்று சொல்லக்கூடியது ஒரு லக்னத்திற்கு பதினோராம் இடம் ஆக பதினோராம் அதிபதியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று பதினோராம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறார் தேய்புர சந்திரனாகவர் இருக்கிறார் அப்போ பதினொன்று கூடையவன் சுபச்சந்திரனாக இருந்தாலாவது அந்த காரியத்தை தடுக்க முயற்சிக்கலாம் மனோரீதியாக இது குற்றம் என்று அவருக்கு தோன்றியிருக்கும் ஆனால் இங்கு அசுபச்சந்திரனாக இருக்கிற காரணத்தினால ஆனால் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்ற காரணத்தினால அசுபச்சந்திரனாக இருந்தாலும் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றதுனால கெட்ட கிரகங்கள் கூட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தால் சுபத்தன்மைகளை கொடுத்து நல்ல காரியத்தை கொடுத்துருவோன்னு சொல்கிற விதிகளின்படி இந்த சந்திரனும் அவருக்கு இளைய தாரம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது தாரத்தை உருவாக்குகிற வாய்ப்புகளுக்கு ஒத்து போகின்ற மனநிலையை கொடுத்திருந்த அவர் மனசால் அந்த முடிவு எடுக்கிறார் அப்படி மனசால் அந்த முடிவெடுக்கிற போது அந்த சந்திரனை இந்த சுக்கரன் பார்த்து கொண்டிருக்கிறார் சுக்கரதசை நடந்துக்கிட்டு இருக்கு சுக்கரனும் சந்திரனும் பார்த்து கொண்டிருப்பது என்பதே கொஞ்சம் இப்படிப்பட்ட லீலா வினோதங்களை எல்லாம் செய்ய சொல்லி எல்லாம் மனசை தூண்டும் அப்படிப்பட்ட சுக்கரன் சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த சுக்கரதசை நடைபெற்று கொண்டிருக்கிறது சுக்கர தசையில் சந்திரமுக்தி எல்லாம் கடந்து கொண்டு வருகிறார் இந்த காலகட்டத்தில் அவருக்கு இருதார யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு போகுது இப்போ உதாரணமா பார்க்கணுன்னா இதில் எத்தனை குறைகள் வந்திருக்கு பாருங்க ஜாதகப்படி லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதி நான்காம் இடத்தில் இருந்தது ஒரு தவறு ஏழுக்குடைய பாதகாதிபதி சொந்த வீட்டில் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று கூட ஆறு குடையவனும் சேர்ந்து உட்கார்ந்தார் சனிகிரகம் அப்போ வியாழனும் சனியும் சேர்ந்து ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதிகள் ஒரு இடத்தில் இருந்து அதை எட்டு குடையவன் பார்த்து கொண்டிருப்பதே திருமண வாழ்க்கை என்பது சொதப்பல் அப்போ இந்த சொதப்பலுக்கு மத்தியில் நடைபெற்றது சுக்கரதிசை இந்த சுக்கரதிசை சந்திரனை பார்த்து கொண்டிருந்தார் சந்திரன் வந்து தேய்விர சந்திரனாக இருந்து பதினோராம் இடத்தில் வளமாக பதினொன்று குடையவன் வீற்றிருந்தார் பதினோராம் பாவ அதிபதி மிக வளமாக பலமாக இருந்துட்டாலே அந்த அமைப்பு என்பது இருதார யோகத்தை கொடுத்துரும் இரண்டாவது கல்யாணத்துக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்துறோம் இப்படியான சிக்கல்களில் இவருடைய ஜாதகப்படி ஆயுள நட்சத்திரத்தில் பிறந்து கேது தசை கடந்து சுக்கர தசையில் இரண்டாவது கல்யாணம் முதல் கல்யாணமும் அதில் தான் நடந்தது இரண்டாவது கல்யாணமும் அதில் தான் நடந்தது அப்புறம் சூரிய தசை சந்திர தசை இப்படிப்பட்ட திசைகளோடு இந்த மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ இவரோட ஜாதகத்தின் விதி என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இவருக்கு இயற்கையாகவே கிரகங்களின் அடிப்படையில் இருதார யோகம் என்பது இருந்திருக்கு இப்படிப்பட்ட ஜாதக அமைப்புகளைத்தான் பொருத்தம் பார்க்கிற போது நாங்கள் சில நேரங்களில் பாக்கியம் சிறப்பாக இருக்குது ஆனால் இரண்டாவது கல்யாணம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு இந்த ஜாதகத்துக்கு பொண்ணை கொடுக்காதீங்க இப்படி எல்லாம் கூட உங்களுக்கு ரெக்கமெண்ட் உண்டு ஒரு ஜாதகத்திலே இவர் எத்தனை திருமணம் செய்வார் ஒரு தாரமாவது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரியும் இல்லாமல் ரெண்டு கல்யாணம் நடக்குமா மூணு கல்யாணம் நடக்குமா கிரக நிலைகளிலே நாம் கண்டுபிடித்து கொள்ள முடியும் நேர்களை மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்